நாடாளுமன்ற தேர்தல் தேதி இந்த மாதம் இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அடுத்த 2 மாதங்கள் நாடு முழுவதும் தேர்தல் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்காக பாஜக ஏற்கனவே களத்தில் இறங்கி தேர்தல் பணியை தொடங்கி உள்ளது. இதேபோல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் தேர்தல் பணியை தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என போட்டி இருக்கும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தேர்தல் பணிக்காக திமுக மற்றும் அதிமுக குழுக்களை அறிவித்து பணியையும் தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தற்போது இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த கூட்டணியில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 2 இடங்களும் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட உள்ளது. எனவே மக்கள் நீதி மையத்திற்கு 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. மக்கள் நீதி மையம் கட்சிக்கு தென் சென்னை மற்றும் கோவை தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இந்த 2 தொகுதியில் 1 தொகுதியில் கமலஹாசன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் அடுத்ததாக மற்ற கூட்டணி கட்சிகளோடு நாளை மற்றும் நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. எனவே திமுகவுடன் கூட்டணி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மக்கள் நீதி மையம் விரைவில் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.